குறைஞ்ச தொழில பூமாவில் கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நம்மளுக்கு வந்து வச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடைய அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு, திருப்பி நீங்கள் காவி உடைன்னு சொன்னால் அது என்ன தான் பண்ண முடியும்? அவரை இந்த வாதத்துக்கு மறுந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 300க்கு மேற்பட்ட இடங்கள், 370 வரைக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் கை நீட்டுறாருன்னு கேளுங்க. கேரளாவுக்கு வந்து சம்பந்தமாக மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறார். அதாவது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு தடுத்திருக்கோம் நாங்கள் பிடிச்சிருக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவங்க இன்னைக்கு நடமாட்டத்தை விட்டுட்டாங்க, நாங்கள் இன்னைக்கு தடுத்திருக்கோம். அது தடுக்கப்படுவதால் தான் இவ்வளோ பரிந்துரைகள் எங்களால் செய்யப்படுகின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு, மாணவர்களுடைய வாழ்வு தெரியும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய நிச்சயம். மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், தமிழர்களை எதிர்க்கிற நடவடிக்கை தேர்தல். அதாவது ஒடிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களை போற்றுகிறார். இது என்னன்னே தெரியல. இரட்டை நிலைப்பாடு தான் நாங்கள் எடுப்பது கிடையாது. நாங்கள் இன்றைக்குமே ஒரே நிலைப்பாடு தான், ஒரே பாதி தான். கடிதம் தானே எழுதியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை நீர்வளத்திலே எடுக்கும். நான் கண்ட தலைவர்களை இளம் தலைவர் வந்து ராகுல் காந்தியை மறுபடியும் அந்த ட்விட்டர் நீக்கிருக்காரு. அவருக்கு கிடைத்த பாராட்டு முறையினால் அதை எடுத்து.